ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூமானியா சேனல் கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி காஃபி கப் கேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் அரை கப் நாட்டு எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை நீங்கள் அப்படியே பயன்படுத்த வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி கூட அரை கப் எடுத்துக்கோங்க நான் இது கூட காஃபி பவுடர் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு எலெக்ட்ரிக் பீட்ரால் நான் அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா நீங்கள் மிக்ஸி இல்லைனா எக் பீட்டராலை கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் வேறு எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இது கூட கால் கப் உருக்குன வெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக வெஜிடபிள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது கூட அரை கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க இது நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஸோ அரை கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கப் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க நான் கோதுமை மாவு ஆல்ரெடி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நான் டேரெக்டாக போட்டுக்கிறேன் நீங்கள் சலிக்காத மாவாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பீட்ரால் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி கேக் பேட்டர் ஓரளவுக்கு ரெடியாகி வரும்போது நமக்கே தெரியும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க அதில் நான் கப்கேக்கோட வேஃபர் வச்சுருக்கேன் உங்கள் கேக் ட்ரே இல்லை அப்படின்னா ஒரு கனமான பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் காஃபி குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லையா அதில் ஒரு ரெண்டு மூணு டம்ளராக எடுத்து உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வரிசையாக அதில் நிக்க வச்சு நீங்கள் கேக் பேட்டரை ஃபில் பண்ணி கூட நம்ம கேக் பண்ணலாம் நான் இப்போது கப் கேக்கோட வேஃபர் வச்சுருக்கேன் இதில் அரை கரண்டி போல் கேக் பேட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பண்ணாதீங்க நீங்கள் அப்படி ஃபுல்லாக பண்ணும்போது அது உப்பி வரும்போது ஒரு ஷேப் இல்லாமல் வரும் அதனால தான் அரை கப் கேக் மட்டும் பண்ணுறதா இருக்கும் அவ்வளோதான் நான் இப்போ வீட்டில் இருந்து டார்க் சாக்லேட் கொஞ்சம் மேலே டாப்பிங்ஸ்க்காக சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பாதாம் இல்லைனா முந்திரி கொஞ்சம் துருவி கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம் இதை இன்க்ரீடியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸிங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க லோ ஹீட் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு ஓட்ட போட்ட பிளேட்டு இது நம்ம குக்கர் வாங்குவோம் இல்லையா அதோட சேர்த்து வரும் அதை நீங்கள் இதில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேட்டர் எடுத்து பார்த்து கவனமாக அதில் வைங்க கடாய் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால கவனமாக எடுத்து வைக்கணும் இப்போ மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டூத்பிக்கால் நீங்கள் அதை கேக்கோட நடுவில் நீங்கள் குத்தி பாருங்கள் அது உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்றது அர்த்தம் இப்போ பாருங்கள் சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும் கேக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதை சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ